பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார், சரிங்களா? இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது, சரிங்களா? அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார்? அதான் சார், இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றத நம்ம கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது மாறுச்சுல. இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல. அப்போ ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா? ஏன்னா இப்பவே வந்து இருங்க, இப்பவே வந்து 33% கொடுத்ததுனாலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் 1% வேணும்னு கேக்குறாங்க. இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது, அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன், குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார், இருங்க, ஓகே, நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே சரிதான் சார். குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள், ஃபேமிலி உமன் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தையே மாத்த போறீங்க, மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது நீங்க யூடியூப்ல போறீங்க, ஆனால் அதுவும் சோசியல் மீடியா தானே சார். அது எப்படி சார் நீங்க மக்களுக்கு எப்படி சேர்க்க போறீங்க? அதுதான் சார், அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். இப்போ தாலி கட்டி இல்ல சார், நீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீனை வைக்காம இருந்திருக்கலாம் சார். இல்ல சார், அது வைக்க கூடாது. நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஏ சொல்ல வரனா, இப்போ வந்து ஏ சரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்ப காலம் காலமா ஒரு விஷயம் சார், ஏ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஏ எது கொடுக்குறாங்கன்னா 18 இயர்ஸ் மேல வந்து பார்க்க கூடாதுன்ட்டு. நீங்க வந்து யூடியூப்லயே வந்து அதை வந்து நீங்க போட்டீங்க. யூடியூப்ல வந்து 10 வயசு பசங்களும் பாக்குறாங்க, 3 வயசு பசங்களும் பாக்குறாங்க. சோ வந்து அப்பவே வந்து கெட்டு போயிட்டுல சார். இல்ல சார், யூடியூப்ல அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பேடான கண்டென்ட் எல்லாம் இருக்கே சார். அப்போ எப்போ ஒரு குழந்தை கைக்கு ஃபோன் போதோ, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் போதோ, அப்போவே அவங்க தேவர் ப்ரோன் டு எவ்ரி திங். இல்லை அவங்க ஃபோன் எடுத்தாலே பான் ஃபிலிம் கூட பார்க்க முடியும் சார். அப்போ நீங்கள் இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு போவாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? சரி, அப்போ ஓப்பனாகவே வந்து மேட்ரு பண்ணலாமா, மேட்ரு பண்ணுறியா, சரிங்களா? அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை, சரிங்களா? அவ்வளோ அசிங்கமான வார்த்தை, அதில் சென்சார் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏ வாங்கிட்டீங்க, சரிங்களா? அதனால உங்களுக்கு ஓகே தான். ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தால் தான் ஹிட் ஆகுது, சரிங்களா? இப்போ இவங்க ஏ வாங்கிட்ட பயிருக்கு 18 இயர்ஸ் ஸ்கூலில் மேலே இருந்து தான் வர முடியும். எப்படி சார் உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார்? அதான் இதில் கிளியராக போட்டிருக்கேன், அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் போட்டிருக்கோம். அதை என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாது, இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. ஆனால் குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அதான் இதை மீன் பண்ணி, அவங்களும் ஃபேமிலி தானே சார். ஒரு கல்யாணம், ஒரு புருஷ முன்னாடி ஃபேமிலி தானே, குழந்தையோட வந்தாதான் ஃபேமிலி அர்த்தம் கிடையாது. ஒரு 45 வயசுல இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி தானே, அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம். குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏ சர்டிபிகேட். டைரக்டர், ட்ரைலர்ல ஒண்ணு சொல்றீங்க, இந்த சாண்டி மாஸ்டர் ஸ்டோரி ஒண்ணு சொல்லிருக்கீங்க, ட்ரைலரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க, படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைலாக் வச்சுருக்கீங்க, அதாவது குரங்குங்க வந்து ரிலேஷன்ஷிப், ஸோ நம்மளும் அப்படி தான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. இல்லை கேட்குறேன், நீங்கள் சொல்ல வந்தது இதான? இல்லை, அதை நான் சொல்லலை. ட்ரெய்லரில் வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்குது, குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும், அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு கேள்வி தான் அது. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். பட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது, அதுக்கு நான் 100% கேரண்டி. இன்னொன்னு, கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும், ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியா இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இதை நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது 8 வயசோ 9 வயசோ அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு. குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல. ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து, அப்பா நான் அழகா இருக்கேனா அப்படிதான் கேட்டிருப்பா. அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல, ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா தான் என்னா அப்படிதான் கேட்டிருப்பா. அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்க, அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிரகிருத்திக்கு 24-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது. ஸோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, ரஷ்ஷும் இருக்கு. ஸோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும். இல்ல, உங்க சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு? இல்ல, அந்த குழந்தை கேக்குறது எல்லாமே வந்துருச்சு, ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா? எப்படி புரியும்? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஸோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு, அதுக்கு சட்டம் கிட்டம் எக்கச்சக்கம் வந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டு அந்த குழந்தை கதையை கேட்குறீங்களா? இல்லை, குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் த கதை அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும், ஆமா இல்ல இதை பத்தி நான் நீங்க யோசிச்சிருக்கலாம், உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம், என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிரு. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க, என்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம், அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல ஸ்டோரி சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க? இல்ல சார், விட்டுட்டேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பாத்திதான் பாத்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பகுதி தெரியுது. ஆமா ஆமா, ஏன் பொண்ணுக்கு மட்டும் பையன் தாலி கட்டணுன்றது அவரோட கேள்வி. அதான் சார், ட்ரெய்லர்ல நான் ஒரு பகுதி காமிச்சிருக்கேன். அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரெய்லரில் காமிச்சுதான் படத்தில் என்ன சார் பார்க்குறது? இல்லை சார், கண்டென்ட் ரிவீல் ஆயிரும் இல்லை. இப்போ நான் எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் தான் படம். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் சார். சார் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும், அதான் சொல்கிறேனே. அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார். சார் இங்கே பாருங்க சார். இல்லை சார், இல்லை ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார். இல்ல சார், கரெக்ட் தான் சார், இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான சார். இல்ல சார், நாங்க இன்வைட் பண்ண ஆட்கள் தான சார் வந்திருக்காங்க. இல்ல சார், இல்ல இல்ல, இட்ஸ் எ பப்ளிக் ஸ்கிரீனிங், இட்ஸ் நாட் எ பிரைவேட் ஸ்கிரீனிங். இட்ல வந்துச்சு இல்ல, இது சம்பந்தமா நான் வந்து இங்க வந்து சென்சார் பண்ண கம்மி ஃபைல் பண்ணி கம்ப்ளீட்லி கமிஷனர் ஆபீஸர் ஃபைல் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் an offense சார். ஏனா நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணதனால தான் இட் கண்டினியூஸ் ஒரு 10 நாளைக்கு. இல்ல சார், அதான் சொல்றேன் சார், நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை சார், அதான் சார், இது பிரைவேட் ஸ்க்ரீனிங் சார். இப்போ நாங்கள் தானே சார் இன்வைட் பண்ணியிருக்கோம். இல்லை இது இல்லை சார், நாங்கள் இன்வைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போடும்போது எப்படி சார் அது பப்ளிக் ஸ்க்ரீனிங் ஆகும்? ஆ, அப்படி நான் சொல்லலை, அதுதான், அது வேற இது வேற. இதில் டிஸ்கஸ் தான் பண்ணுறோம். அதான் அகெயின் நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் புரியும் சார். ஆயிடுச்சு சார், நீங்கள் கட்டியிருக்கேன் சார். என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்றது நாங்க டிசைட் பண்றது தானே சார். ட்ரெய்லர்ல ஃபுல் படத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா படத்துல என்ன சார் இருக்கும்? இல்ல சார், அது புரியுது, நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ அகைன், முன்னாடி சொன்னவரே நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா. இல்லை சார், உங்கள் கேள்விகள் புரியுது சார், ஆனால் அதுக்கு பதில் படம் தான் சார். நான் பதில் சொல்கிறத விட படம், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது. நீங்கள் சொன்னீங்க என் போர்ஷன் தான் பார்த்தேன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர ஆக்டர் நீங்கள், இப்போ வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட்டு வந்து டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே சில பேர் வந்து அது யூரியனே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது டிஸ்க் சொல்ல சொல்லி ஓகே பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்குது சரிங்களா? இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவர் கலையரசன் உள்ளே வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரியே ஸ்டோரியிலேயே வந்து வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே ஏற முடியுமா? இல்லை, கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம், வந்து ஃபுல் கதையை கேட்டோம், நம்ம நடித்து முடித்தோம், நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்டில் ஒருத்தரை தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா? பல கோடிகள் இன்வால்வ் ஆகிற விஷயம். நான் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது, எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு அந்த கதை, எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை வந்திருக்கேன், என்ன இந்த மாதிரி, ஆமாம் இதில் கரெக்ட் இல்லை, இவர் சொல்கிறது கரெக்டாக யோசிச்சிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு மாதிரி எனக்கு ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லியிருந்தார், அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது. அதுதான் நான் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு, ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு காட்டு, ஒரு ஷார்ட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐ எம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ம 100 பேரை கரெக்டாக காட்டுற மொழியும் யாருமே தப்பாக காமிச்சிடோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மற்ற போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல, பட் ஆனால்
விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும், என் கதையில் இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர, பட் கண்டிப்பாக ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, உங்கள் சீனில் தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுகிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டேக் எடுக்கும் போது வேறு டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்க வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் இந்த மாதிரி தான் டைலாக் வரப்போது? நான் அப்பயுமே சொன்னோம், நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறோம், நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்ட போகிறோம், பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப கான்சியஸாக, ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்தில் பண்ணுறது தப்புன்றது தான் நம்ம சொல்ல வருது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை அக்செப்ட் பண்ணி தான் நினச்சேன். இல்லை அங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட வந்து நம்ம இதை நீங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும், பட் ஆனால் அங்கே வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்.